இறைவன் தந்திருக்கிற அகப்பெரிய ஒரு சொத்து தான் பிள்ளைகள் என்று சொல்றது. இது யாருக்கு அந்த சொத்து பெருமதி தெரியும் என்றால், யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பிள்ளை இல்லாத ஆள் கிட்ட போயிட்டு கேளுங்க, உங்களுக்கு இறைவன் எதை தந்தா ஆக சந்தோஷப்படுவீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவாருன்னா, எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் இறைவன் எடுத்துட்டேன்ட்டு எனக்கு பிள்ளைய மட்டும் தந்துருவான்னு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பெருமதியான ஒரு சொத்து தான் என்னன்னு கண்டா, இறைவனால தரப்பட்டிருக்கிற பிள்ளைகள். காத்து எப்படி இல்லைன்னு கண்டால் அதுல பெருமதி தெரியுமோ? ஒரு மனுஷனுக்கு உடம்புல அதாவது சுகம் இல்லாம போனால் எப்படி ஒரு சுகத்தின் பெருமதி தெரியுமோ, அது மாதிரி தான் ஒரு பிள்ளை இல்லாம இருந்தால் தான் என்ன செய்யும் கண்டா அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளையோட பெருமதி தெரிகிறது. இப்படி ஒன்று இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்றது. ஆகவே அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? ரஹமத்து செஞ்சிருக்கிறான், அருள் புரிஞ்சிருக்கிறான், அகப்பெருமதியான சொத்தை தந்ததுனால தான் இன்றைக்கு இங்க இருக்கிறேன். இன்றைக்கு அந்த சொத்தை தந்த தரப்பேட்டு தான் பேரண்ட்ஸ் அண்ட் அமைப்புல இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. சோ அல்ஹம்துலில்லாஹ் வருவோம். பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பேச போறேன். எப்படி 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பேச போறேன் சொல்ற நேரம் நினைக்கும் கெண்டில் இருந்து கிளம்பி வந்திருக்குது போல் இருக்குது. அண்ணாண்டு பயப்படவானும், ஒவ்வொரு முறையும் பேசுற நேரம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் பேசுவன். முடிக்கிற நேரம் இந்த மனுஷன் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் என்ற கட்டத்துல தான் முடிச்சுட்டு போவோம். அப்பதான் இன்னொரு முறை கூப்பிடுவாங்க. ஏற்கனவே டீச்சர்ஸ் ப்ரோக்ராம்ல அப்படி ஒண்ணு நடக்க போயிட்டு தான் பிள்ளைங்கள்ட்ட ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க. பிள்ளைங்கள்ட ப்ரோக்ராம்ல அப்படி ஒண்ணு நடக்க போயிட்டு தான் இன்றைக்கு பேரண்ட்ஸ் உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. பேசுறது உங்களை பேச உங்களுக்கு பேசணும். சோ சொல்லப்பட்ட மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து இவங்களோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறதுனால மிச்சம் கவனமா இருக்கிறேன். நீங்க போற நேரம் வந்து ஏதோ ஒரு பெருமதியான ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு போறோம்னு சொல்றதும், ஊர்ல இது ஒரு டாக்காக மாறுற அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமாக அமையணும் சொல்றதும், வராதவங்க வந்து கவலைப்படுற அளவுக்கு உள்ள ஒரு ப்ரோக்ராமாக அமையணும் சொல்றதுல நான் மிச்சம் கவனமா இருக்கிறேன். ஒரு பேச்சாளர் என்ன செய்யப்படாதுன்னு கண்டால், போதும் போதும் என்றாவது மட்டும் பேசி ஆக்களை டயர்டாக்கி அனுப்பப்படாது. ஏன்னா அப்படி அனுப்பிடுவோம் கண்டா இன்னொரு முறை இந்த அளவு கிரௌட் இந்த ஸ்கூல்ல பார்க்க இல்லாது. ஜிப்ரி சார், ஃபாரூக் காஜியார் மற்றவங்க அந்த ஊருக்கு சொந்த இருக்கக்கூடியவங்க, ஜிப்ரி சார் எடுத்தீங்கன்னு அந்த ஸ்கூல்லே படிச்சு இந்த ஸ்கூல்லே 10 வருஷம் பிரின்சிபலா இருந்து இன்னும் ஸ்கூல் விஷயங்களை தொடர்பா இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னு கண்டால், இது மாதிரியான ஒரு கேதரிங் இந்த ஹிஸ்டரியில நடக்க இல்லைன்னு சொல்றது. ஆகவே இது என்ன செய்யணும் கேட்ட தொடரணும் கண்டால் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லானதாக இருக்கணும் சொல்றது மிச்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம். சோ ஒரு பேச்சாளர் என்ன செய்யப்படாதுன்னா, போதும் போதுமண்டாக மட்டும் பேசப்படாது. ஒரு சபைக்கு ஒருத்தர் இப்படித்தான் பேச கூப்பிட்டு இருந்தாங்க. கொடுத்திருந்தது 1.5 மணித்தியாலம், மனுஷன் 2.5 மணித்தியாலமா பேசிட்டு இருக்கிறார். இனியிலன்ற மாதிரி போரிங்கா பேசிட்டு இருக்கிறார், கேட்கறதுக்கு சகிக்கிறது இல்ல. முன்சாப்ல இருந்த ஒருத்தர் கொஞ்சம் கூவக்காரால் அவரால் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் போச்சு இந்த பேச்சு. ஹேண்ட்பேக் உள்ள கையை போட்டார், எடுத்தார் என்னது, ஒரு கன் எடுத்தார். கன் எடுத்த மனுஷன் கன்னை லோட் பண்றார், கன் லோட் பண்றத பேச்சாளர் கண்டார். மனுஷன் பயந்துட்டான். அடையப்பா சுற்றாத வேண்டா பேச்ச நிப்பாட்டிக்கிறேன்னு சொன்னார். கன்னை லோட் பண்ண ஒரு சொன்னார, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, உங்களை சுட மாட்டேன். உங்களை எவன் பேச கூப்பிட்டானோ அவனைத்தான் சுடணும் என்றாராம். சோ அந்த மாதிரி என்ன செய்யப்படாதுன்னு கண்டால், போற நேரம் இந்த கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்றாங்க விஷன் 2028 என்று 2028 எங்க ஸ்கூல் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு குரூப் என்ன செஞ்சிருக்குது என்றால், இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றது. அவங்கள பார்த்து எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க, இப்படி ஒரு ப்ரோக்ராம் தேவையாண்டு இல்லாம நீங்க எப்படி சொல்லிட்டு போகணும்னு கண்டால், நல்ல ஒரு வேலை செஞ்சிருக்கிறீங்க, எங்கட ஊர்ற சரித்திரத்துல இப்படியான ஒரு ப்ரோக்ராம் நடக்க இல்ல, இது மாதிரியான ப்ரோக்ராம் தொடர்ந்து செய்ய நாங்க உங்களோட இருக்கிறோம், விஷன் 2028 நாங்க உங்களோட இருக்கிறோம்னு சந்தோஷமாக அவங்க மூஞ்ச பார்த்து நீங்க சொல்லிட்டு போகணும் சொல்றதுல மிச்சம் கவனமா இருப்போம். சரி வருவோம் பேரண்ட்ஸ். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பேரண்ட்ஸுக்கு இறைவனால கொடுக்கக்கூடிய, அதாவது கணவன் மனைவிக்கு இறைவனால கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பெருமதியான சொத்து தான் பிள்ளைகள் சொல்றது. இந்த பிள்ளைங்களோட அருமை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் சொன்னேன். ஆனா சில நேரங்கள் என்ன செஞ்சிருதுன்னு கண்டால், அது கிடைச்சதோட அதுல பெருமதி நாங்க என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கையில கிடைச்சதோட அதுல பெருமதியை மறந்துடுறோம். ஆனா இறைவன் அமானிதமாக தரப்பட்ட இந்த சொத்தை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கண்டால், அதை பார்த்து பார்த்து செதுக்கி அழகாக என்ன செய்வோம் என்று கண்டால், வளர்த்தெடுத்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு சொத்தாக மாத்திரம் சொல்ற முடிவோடு இடத்தில் உட்கார்ந்து கேளுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யும் என்று கண்டால், போற நேரம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், ஒரு உந்துதலை தரும். எந்த பிள்ளை நான் அப்படி மாத்தாம விட மாட்டேன்னு சொல்லி போட்டு இந்த சந்த இந்த ப்ரோக்ராம்ல சில இடங்கள்ல சிரிப்பீங்க, சில இடங்கள்ல சிந்திப்பீங்க, கடைசியில் அழுதுட்டு தான் போவீங்க.
எந்த பிள்ளை என்ன செய்யும் கேட்டால், ஒரு ஆளாக மாத்திரத்துக்கு நான் முழுமையான அர்ப்பணிப்பை கொடுப்பேன் சொல்ற முடிவோடு தான் போவீங்க இன்ஷால்லா. சோ பேரண்ட்ஸ் தமிழ்ல சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதி பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் கேட்ட தாய் என்று. அதாவது ஒரு பிள்ளை என்ன செய்யும் என்று கண்டால், தாய் வந்து 10 மாசம் சுமப்பாள். தாய்மார்கள் தான் கூடுதலா இருக்கிறீங்க, சோ அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. அந்த 10 மாசம் வலி வேதனைக்கு மத்தியில சுமந்து அந்த பிரசவ வலி என்று சொல்லக்கூடிய வாயால சொல்ல இல்லாதவள ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு என்ன செய்யறோம் என்று கண்டால், அந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறோம். பெத்தெடுத்த பிள்ளை என்ன செய்வாங்க என்று கண்டால், வந்து நர்ஸ் தொடச்சி கிளீன் பண்ணி தாயுடைய கையில கொண்டு தந்தாள். தந்தாளா இல்லையா? அந்த பிள்ளைய கையில எடுத்து வச்சுட்டு என்ன செஞ்சீங்க தாய்மார்களே? சிரிச்சீங்களா? சிரிச்சிருக்க மாட்டீங்க. என்ன செஞ்சீங்க என்று கண்டா, அந்த பிள்ளையோட மூஞ்ச முத முதல்ல பார்த்ததும் அவ்வளவு அனுபவிச்ச வழிகளையும் மறந்து சந்தோஷத்துல உச்சத்தில் இருக்கிற தருணம் அது. உங்களுக்கு ஏங்கி ஏங்கி அழுது அழுது முத்தமிட்டீங்க அந்த பிள்ளைய. தாய் என்ன செய்தாள் கண்டால், ஏங்கி ஏங்கி அழுது அழுது முத்தமிடுறாள். கவலையில இல்ல, என்னது ஐயோ ஒரு சைத்தான தந்துட்டான, இதை வளர்த்த எப்படி ஆளாக்க போறோம் சொல்ற அந்த விஷயம் கிடையாது. என்ன அழுகை என்று கண்டால் வந்தாது, அந்த தாய் சந்தோஷத்துல உச்சத்துல இருக்கிறாள். உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றேன், ஒரு மனுஷன் சந்தோஷம் ஒரு லிமிட்டை தாண்டிட்டால் அவனால சிரிக்க இயலாது. சந்தோஷம் ஒரு லிமிட்டை தாண்டிட்டா அவனால சிரிக்க இயலாது. தண்ட சந்தோஷத்தை அழுதுதான் வெளிப்படுத்தணும். என்ன செஞ்சுதான் வெளிப்படுத்தணும்? அழுதுதான் வெளிப்படுத்தணும். அந்த தாய் சந்தோஷத்துல உச்சத்தில் இருந்த தருணம் தான் இது. இறைவா எனக்கு இதை விட பெரிய ஒரு சொத்தை உன்னால் எனக்கு தரையிலாது யாழ்லாம், நான் பட்ட கஷ்டம் எதுவுமே கஷ்டம் இல்லை யாழ்லாம், எனக்கு இனிநற்றமா ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறான்னு சொல்ற சந்தோஷத்துல உச்சத்தில் இருந்த தருணம் தான் அது. தாய்மார்களே தந்தைமார்களே, இதை விட சந்தோஷமான ஒரு தருணம் ஒரு தாய்க்கு தந்தைக்கு தர்றதுக்கு இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். அது என்ன தருணம் தெரியுமா? உங்களோட புள்ள கெட்டிக்காரன், உங்களோட புள்ள திறமசாலி, உங்களோட புள்ள சாதனை வீரன் என்று ஊர் உலகம் கொண்டாடும். அந்த கொண்டாடுற தருணத்துல தாய் மட்டும் இல்ல அழுவீங்க, தந்தைமார் நீங்களும் உங்களோட பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு அழுவீங்க. எந்த அளவுக்கு அழுவீங்கன்னு உங்களை கண்ட்ரோல் பண்ண இல்லாத அளவுக்கு அழுவீங்க. அப்பதான் மனைவிக்கு தெரியும், பாக்குறது ஹிட்லர் மாதிரி இருந்தார் மனுஷன், பாருங்க எவ்வளவு சாஃப்டான ஒரு ஆளா இருக்கிறாரேன்னு சொல்றது அன்றைக்கு தான் மனைவிக்கு தெரியும். மகள் நினைச்சு கொண்டிருந்தா, மகன் நினைச்சு கொண்டிருந்தா பாப்பா கல்லு மாறி மனுஷன் என்று அதான் கரைஞ்சி நிக்கிறத புள்ள பார்த்துட்டு புதுன பாட்டு என்ன பாப்பா இவ்வளவு சாஃப்டான ஆளா. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை தர்ற நேரம் ஒவ்வொரு நரம்பும் சொல்லும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். எது சொல்லும்? ஒவ்வொரு நரம்பும் சொல்லும். அந்த சந்தோஷம் ஒரு மனுஷன் அனுபவிப்பான் என்று கண்டால் அந்த சந்தோஷம் திருப்பி திருப்பி வேணும் என்று சொல்லி போட்டு உள்ளம் கேட்க ஆரம்பிக்கும். அப்படியான ஒரு சந்தோஷம் தானது. வேற எந்த ஒரு சொத்து செல்வமும் அந்த சந்தோஷத்தை தர இயலாதுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, பெலஸ் மாதிரி வீட்டுனா கட்டிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பெலஸ் மாதிரி வீடை கட்டிட்டு குடும்பமாக போயிட்டு அழுதாங்கன்னு சொல்லிவிட்டுள்ள சந்தோஷத்தில் அப்படி அழுதா என்னங்க சொல்லுவோம்? பேய் பிடிச்ச வீடு போட்டுருக்குதுன்னா குடும்பமே அழுவுது முதல் நாளேன்னு சொல்லி போட்டோம், சரியா இல்லையா? ரெண்டாவது, ஒரு லக்ஸரியஸ் வாகனத்தை வாங்குற வாங்கிட்டு கணவனும் மனைவி முள்ளுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு சந்தோஷத்தில் அழுகுறாங்க, சம்திங் ராங். தியாகம் இருக்குது. இந்த மாதிரி வளர்த்து அழகு பார்த்து அந்த பிள்ளைய சாதிக்க வச்சு அழுத பேரண்ட்ஸ் கதைகள் நிறைய சொல்லலாம். உங்களுக்கு ரெண்டே ரெண்டா சொல்றேன். மூணாவது உங்களோட ஸ்டேஜ்லயே நான் காட்டுறேன் இந்த இன்ஷா அல்லா. மூன்றாவது உங்களோட ஸ்டேஜ்லயே நான் காட்டுறேன். எப்படின்னா, மல்வானன் சொல்ற ஊர்ல சொன்னாங்க, சார் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வந்திருக்குது, நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அவார்ட் செரமனி நடத்தலாம், நீங்க சீஃப் கெஸ்டா வரணும் மாட்டாங்க ஓமண்டன். அடுத்தவர் சொன்னாங்க, சார் 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 நீங்க வந்து மார்னிங்கே வரணும், எங்களுடைய எஸ்டிசி ஓல் பாய்ஸோட ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கொள்ளும் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சம்பந்தமா, அதை முடிச்சுட்டு நாங்க லஞ்ச் எடுத்துட்டு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க ஹான்னு சொல்லிட்டு போயிட்டாச்சு. மார்னிங் டிஸ்கஷன் நடந்துச்சு, ரெண்டாவது என்னது லஞ்சும் எடுத்தாச்சு. இப்ப கேஷுவலா பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அங்க ஓல் பாய் ஒருத்தர் கொலர தூக்கி விட்டு சொன்னார், சார் எங்கட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாய் கடைசியா நடந்த ஏஐடி எக்ஸாம்ல ஸ்ரீலங்கால நம்பர் ஒன்னாங்க. எப்படி ஸ்ரீலங்கால நம்பர் ஒன்னா வந்திருக்கிறான்? உண்மையிலே பெரியோரு அடைவு தான் அது, பெரியோரு அடைவு. ஆனா எனக்கு அது பெருசா படையில. காரணம் என்னென்றால்,
அதே வருஷம் எங்கட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாய் ஹுஸ்னி சலாம் என்று சொல்லக்கூடியவன் ஏ லெவல் படிக்கிற நேரமே சீமால அறவாசி முடிச்சுட்டான். ஏ லெவல்ல 3A எடுத்தான். அதோட ஏ லெவல் முடிச்சு ஒரு வருஷத்துல சீமாவை கம்ப்ளீட் பண்ணான். அதுலயும் டாப் சீமான் சொல்ற ஆக கடைசியான எக்ஸாம், அந்த கஷ்டமான எக்ஸாம்ல அவன் ஸ்ரீலங்கால நம்பர் ஒன். ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல ஸ்ரீலங்கால நம்பர் ஒன் ஆக வந்ததுனால அது கம்பேர் பண்ற நேரம் இது மிச்சம் பெருசா படையில. எந்த அளவுக்கு அவன் எல்லா டிவி சேனலும் வந்து இன்டர்வியூ பண்ணிச்சது, சோசியல் மீடியால எல்லாம் பெருசா போட்டு காட்டினாங்க. சோ இப்படி எல்லாம் போனதுனால எனக்கு அதோட வச்சு பாக்குறேன் இது பெருசா படையில. ஆனா அதுக்கு பின்னு குறை செய்ய சொன்னாங்க பாருங்க, அது அப்படி என் உள்ளத்தை உருக வச்சதுங்க. என்ன தெரியுமா சார், இந்த பாய்ட வாப்பா சின்னத்துல இறந்து போயிட்டாரு சார். இந்த பாய்ட வாப்பா சின்னத்திலே இறந்து போயிட்டார். இந்த உமா மனுஷி தனி மனுஷியாக இருந்து ஆப்பம் சுட்டு வித்து இந்த பிள்ளைய படிப்பிச்சு இந்த லெவலே கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. எப்படி ஆப்பம் சுட்டு வித்து இந்த பிள்ளைய படிப்பிச்சு இந்த லெவலே கொண்டு வந்தாங்க. சோ இதை கேட்டதுமே எனக்கு அந்த தாயையும் மகனையும் பார்க்கணுமே, ஏண்டா ஒரு வாப்பா இல்லாத பாய் இந்த மனுஷி தனி மனுஷியாக இருந்து ஆப்பம் சுட்டு வித்து தந்த பிள்ளையை படிப்பிச்சு இந்த லெவலில் கொண்டிருக்கிறாங்க கண்டால், இந்த சாதனைக்குரிய தாய் யாரு, அந்த சாதனையை செஞ்ச பாய் யாருன்னு சொல்றத பார்க்கணும் சொல்றதுக்கு ரெண்டு பேரையும் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிருந்தேன். அவங்களும் இன்வைட் பண்றதா வந்திருந்தாங்க. தாயோடையும் மகனோடையும் பேசுறேன், பேசிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. ஏண்ட பேசுற நேரம் வருது, பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு கட்டத்துல அந்த மவண்ட பேரை சொல்றேன், அவன் அடைவை சொல்றன், தாயை மகனையும் எந்திரிச்சு ஸ்டேஜுக்கு வர சொன்ன. வர சொன்னது தான் தாமதம், அவன் பேர் சொல்லப்பட்டது தான் தாமதம். அந்த தாய் அழ ஆரம்பிச்சவள் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டு அவன் கையை இப்படி இறுக்கி பிடிச்சு கொண்டு கூனி போயிட்டு வர்றா. எனக்கு தெரியுது நினைக்கிற அந்த தாய் நடந்து வர ஸ்டைலை பார்த்ததும் விளங்குது நினைக்கண்டா வந்து இந்த தாய் முன்ன பின்ன சபைக்கு வந்த பொம்பளை இல்லப்பான்னு சொல்றது தெளிவா தெரியுது. அழுது அழுது வர்றாள் ஏங்கி ஏங்கி. வந்த தாய் ஸ்டேஜுக்கு வந்து இப்படி நின்று பாக்குறாள். இப்ப இப்படி கூடு இருக்குதோ அதே மாதிரி முழு ஊரும் கூடு இருக்குது, முழு ஊரும் கூடு இருக்குது. தாயும் மகனும் மட்டும் ஸ்டேஜ்ல, எப்படி தாயும் மகனும் மட்டும் ஸ்டேஜ்ல, தாய் பார்த்தவள் அவளால கண்ட்ரோல் பண்ணி கொள்ளையெல்லாம் போச்சு. அவனை இறுக்கி கட்டி பிடிச்சாள். ஒரு 3 நிமிஷம் ஸ்டேஜ்ல ஏங்கி ஏங்கி அழுதாள். 3 நிமிஷம் ஏங்கி ஏங்கி அழுதுட்டு அதே கண்ணீரோட தண்ட சேர்ல போயிட்டு உட்கார்ந்து கொண்டாள். இந்த தாய் இந்த கண்ணீர் சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா, இந்த தாயோட கண்ணீர் சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா, மகனே உனக்கு வாப்பா இல்லாம தனி மனுஷியாக இருந்து ஆப்பம் சுட்டு வித்து உன்னை படிப்பிச்சு இந்த லெவலில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ராஜா, நான் பட்ட கஷ்டம் எதுவுமே கஷ்டம் இல்லடா. இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் உன் உம்மாண்டு சொல்றாரு என்ன கொண்டு போயிட்டு ஸ்டேஜ்ல நிப்பாட்டினாய் பாரு, இது போதும் ராஜா, வாழ்நாள் முழுக்க உனக்குக்காக நான் கஷ்டப்பட தயார். விளங்கிக் கொள்ளுங்க தாய்மார்களே தந்தைமார்களே, அந்த தாய் கிட்ட பொருளாதார வளம் இல்லாம இருந்திருக்கலாம், அன்னைக்கு அந்த தாய் அனுபவிச்ச சந்தோஷம் இருக்கு தானே, அந்த தாய் அனுபவிச்ச சந்தோஷம் அது முழு உலகத்தையும் கொடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு அந்த சந்தோஷத்தை இறைவன் தர மாட்டான். அந்த சந்தோஷம் சொல்றது அது தனி. அவங்களுக்கு யாரு சும்மா யோசிப்பாரு, முழு உலகத்தையும் தான் தந்தாலுமே யாராலும் இந்த மாதிரி ஏங்கி ஏங்கி அழுவமா, எந்த ஒரு அழுகைக்கும் பொறாம வராது. ஆனா இந்த அழுகையில் என்ன செய்யும், ஒவ்வொருத்தரும் பாக்குறவங்க ஆசைப்படுவாங்க, நானும் இப்படி ஒரு அழுகையை அழுதுற மாட்டேனா, எந்த பிள்ளையும் இப்படி எல்லாம் சாதிச்சுட்டு வந்து நாங்களும் இப்படி ஊர் உலகம் பார்த்து பொறாமப்படுற ஒரு அழுகையை நாங்க அழுதுற மாட்டோமான்னு சொல்லி போட்டு ஏங்குமா இல்லையா மனசு. ஆக இப்படி அழுகையை தரக்கூடிய ஒரு சாமான் தான், சந்தோஷத்துல உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு நிப்பாட்டக்கூடிய ஒரு சாமான் தான் எங்கட பிள்ளைங்க. 2018 ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எங்கட ஸ்கூல்ல எந்த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுப்பான் எதிர்பார்த்தோம், அந்த கேர்ளை எடுத்தாள் ஹனா ஹம்சான் சொல்றவ. அந்த புள்ளட பாப்பாவை பார்த்தீங்கன்னு கண்டா வந்து ஒரு மல்டி பில்லியனருங்க, சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் மேக்சிமம் பார்த்த மனுஷன், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல 2வது பெரிய போல்ட்ரி ஃபார்ம் கண்டா அது அவங்கடைய தான். இப்ப இந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னு கண்டா, இரவோட இரவா எங்கட வீட்டுக்கு மகளையும் வைஃபையும் கூட்டிக் கொண்டு வந்துட்டார். ரிசல்ட்ஸ் வந்ததுனாலே கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறார். என்ன விஷயம் கேட்கும் சொல்றாரு சார், எங்க பிள்ளைகிட்ட ரிசல்ட்ஸ் வந்தீங்க, இந்த சந்தோஷத்தை சேமனன் அமைப்புள்ள ஸ்கூல்ட உங்களோட நாங்க ஷேர் பண்ணி கொள்ளணும்னு ஆசைப்பட்டோம்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு வராங்க. மனுஷனை முன்னுக்கு உட்கார வச்சுட்டு வைஃபையும் பிள்ளையும் மங்களை வைஃபோட கதைக்க விட்டுருக்கிறேன். இப்ப இவரோட பேசி கொண்டிருக்கிறேன். அப்ப சொல்றேன், மிஸ்டர் ஹம்சா உங்களோட முள்ள வந்த டிஸ்ட்ரிக்ட்ல 11வது ஆள், இங்கிலீஷ் மீடியத்துல டிஸ்ட்ரிக்ட்ல 4வது ஆள் அவள்,
இவளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா, எவ்வளவு பெரிய அடைவு தெரியுமா, அவள் எவ்வளவு பெரிய கெட்டித்துக்காரி தெரியுமா, ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்கிறேன், மனுஷன் கண்ணால கண்ணீர் ஓடிட்டு இருக்குது. ஒரு மல்டி பில்லியனர் கண்ணுக்கு முன்னுக்கு அழுதுட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஏன் மிஸ்டர் ஹம்சா அழுவுறீங்க? அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, சார் எவ்வளவு சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எவ்வளவு சொத்து செல்வங்களை பார்த்துட்டேன், இது எதுவுமே தராத ஒரு சந்தோஷத்தை இந்த புள்ளட அடைவு தந்திருக்குது, இது என்ன சந்தோஷம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் டைம் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொன்ன. இப்ப அவங்களுக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் பாராட்டு விழா நடத்துறோம் ஸ்கூல்ல, பேரண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மகளுக்கு பேசுறதுக்கு மைக்க கொடுத்திருக்கிறேன். அவள் பேசுறாள், பேசுறது சொல்றாள் என்ன தெரியுமா, எந்த வெற்றிக்கு பின்னுக்கு ஸ்கூல் எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சது, எந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில வேலை செஞ்சாங்க தெரியுமான்னு சொல்ற எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போறாள். இந்த வாப்பா உம்மாவும் அழுதுட்டு இருக்கிறாங்க, உம்மா அழுதது கூட பிரச்சனை இல்லை, அவ்வளவு சபைக்கு மத்தியில வாப்பா மனுஷன் அழுதுட்டு இருக்கிறார். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஆபீஸுக்கு வந்தது அப்புறம் கேட்கிறேன், மிஸ்டர் ஹம்சா என்ன ஸ்டேஜ்லயும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தீங்க சார், இது எனக்கு புதுசா இருக்கு சார், இந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம், வார்த்தைகளால சொல்லாத சந்தோஷத்தை என் மகள்கிட்ட அடைவு தந்திருக்குது. சோ திஸ் இஸ் சம்திங் நியூ டு மீ, எனக்கு இது அழுகுறதை தவிர ரெண்டும் என்னால செய்ய இல்லாத இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்குன்னு சொன்னார். நான் சொல்ல வர்றது என்னங்க, அப்பியரன்ஸ், நீங்க எல்லாரும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவங்க தான். ப்ரொவைடட் அதுக்காக நீங்க வந்து உங்க பிள்ளைக்கு பெண்ணுக்கு தியாகத்தோடு ஓடுவீங்க என்று கண்டால் சொன்னாங்க தான், பிள்ளை ரெகுலரா ஸ்கூல் வர்றது இல்லை, ரெகுலரா ஸ்கூலுக்கு வராத பிள்ளைக்கு இந்த சந்தோஷம் கிடைக்காது. அந்த பேரண்ட்ஸ் யாரும் அனுப்பி வைக்கணும், பிள்ளைய பேரண்ட்ஸ் தான் அனுப்பி வைக்கணும். சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, பெண்ணுக்கு பேசுவோம், அது என்ன செஞ்ச பண்டு கண்டால் எங்கட பிள்ளை இந்த மாதிரி அடைவுகளை கொண்டு வரலாம். நான் சொன்ன உட ஊர்லயே இந்த மாதிரியான அடைவுகள் இருக்குது. இந்த முறை ஓலேவல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு தானே, இந்த ஓலேவல் ரிசல்ட்ஸ்ல முகமது ஷாக் ஃபாத்திமா ஆயிஷா கேர்ள் இருக்கிறீங்களா, யாருமா எந்திரிங்கம்மா, இந்த முறை வந்த ரிசல்ட்ஸ்ல ஒரே ஒரு நைனே, அந்த நைனேக்கு சொந்தக்காரி ஃபாத்திமா ஆயிஷா. சத்தமா கை தட்டுங்க, அந்த புள்ளட உம்மா இருக்கிறீங்களா, ஆயிஷாட உம்மா இருக்கிறீங்களா, வந்திருக்கிறாங்களா, எங்கம்மா ஆயிஷாட வாங்கம்மா ஸ்டேஜுக்கு வாங்க, உம்மா மகளு வாங்க பாப்போம். இந்த தாயும் நான் ஏற்கனவே மல்வானல சொன்னேன், அது மாதிரியான ஒரு சாதனைக்குரிய பெண் தான் அந்த தாய். தனி மனுஷியாக இருந்து இடியாப்பம் சுட்டு வித்து பல்வேறு கஷ்டத்துக்கு மத்தியில என் பிள்ளை நான் தனி மனுஷியாக இருந்து ஆளாக்கி காட்டுவேன்னு சொல்லி போட்டு முடிவெடுத்து வேலை செஞ்சு இன்னைக்கு பாருங்க முழு ஊரும் கைத்தட்டல் ஒன்று கொடுங்க பாப்போம் அந்த தாய்க்கும் மகளுக்கும். இன்றைக்கு ஊருக்கு மத்தியில எந்த மகள் சாதிச்சிட்டாள் என்று சொல்ற அளவுக்கு கொண்டாந்து மகள் நிப்பாட்டு இருக்கிறா தாய. தாய் என்ற மகளை நான் சாதனையாளராக மாத்திருக்கிறேன்னு சொல்லி போட்டு முன்னுக்கு வந்து நின்றுருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பேரண்டும் டிசர்வ் ப்ரொவைடட். நீங்க இந்த தாயை நீங்க இன்டர்வியூ பண்ணி பாருங்க, தாய் சொல்லுவாள் இந்த வெற்றிக்கு பின்னுக்கு எவ்வளவு தியாகங்கள் சாக்ரிஃபைசஸ் இதுக்கு பின்னுக்கு இருக்குதுன்னு சொல்றது. இந்த மாதிரி என்ன செய்ய இல்லாதென்று கண்டால் வந்து காசு பணம் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டாது. அந்த பிள்ளையை நாங்கள் சரியாக முறையாக அழகாக வளர்த்து ஒரு சாதனைக்குரிய ஒரு ஆளாக மாத்திர நேரம் என்ன செய்யும் கண்டால் இந்த மாதிரியான அனுபவங்கள் ஒரு தாய்க்கு தந்தைக்கு கிடைக்கும். ரெண்டாவது ஏலெவல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதுல ரெண்டு பிள்ளைகள் 3A எடுத்திருக்கிறாங்க. எம்எம்எஃப் ஃபஸ்லா வந்திருக்கிறீங்களாமா, ஃபஸ்லாட உமா இருக்கிறீங்களா, வாப்பா இருக்கிறீங்களா, இருந்தா ரெண்டு பேரும் வாங்க பாப்போம் ஸ்டேஜுக்கு வாங்க, கைத்தட்டல் ஒன்று கொடுங்க. ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் எடுக்குதுன்னு ஒரு புள்ள, அதுவும் குறிப்பாக அட்வான்ஸ் லெவல் இனிலன்னு சொல்ற மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னுக்கு பேரண்ட்ஸ் முழுமையான ஆதரவு இல்லாத சந்தர்ப்பத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கம் 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 ஃபர்ஸ்ட் லவ்
வாங்க வாங்க ஸ்டேஜுக்கே வாங்க வாங்க இருங்க இருங்கம்மா இருங்க. சோ இப்ப இந்த ஸ்டேஜுக்கு வர்ற நேரம் அந்த தாய் தந்தையர் மனநிலையை நீங்க பாத்தீங்கன்னு கண்டால் அந்த சந்தோஷத்துல அளவை சொல்ல அந்த தாய் பாருங்க அழுதுட்டு தான் இருக்கிறாங்க, மகளும் அழுகுறாங்க, இந்த தாயும் அதே மாதிரி கண்ணீரோடு தான் இருக்கிறாங்க. செய்தி என்னன்னா இது கவலையில வார கண்ணீர் கிடையாது, அத்தான் சொல்றேன். இது கவலையில வார கண்ணீர் இல்ல, அவமானத்துல வார கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல உச்சத்துல இருக்கிற தருணத்துல வர்ற கண்ணீர் தான் அது. MMF மஃப்ரஹா, கம் கம் கம், அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க த்ரீயே எடுத்திருக்கிறாங்க மாஷா அல்லா, கம் டான் கம் கம் கம், உங்களோட மூணு பாப்பா வந்திருக்கிறாங்களா, வாங்க ரெண்டு பேரும். இன்றைக்கு உண்மையிலே கிந்தோட்ட ஜாகிராட ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே, அடைவுகளை முழு ஊரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு தினம் தான் இது. இது மாதிரி பல் மடங்கு அடைவுகளை இதுக்கு காண போறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி தான் இது. இது ஜஸ்ட் அ பிகினிங், இது எண்ட் இல்ல, இங்கதான் ஆரம்பிக்கிறோம். போற நேரம் ஒவ்வொருத்தரும் மனசுல முடிவோட போகணும், வர்ற முறை எண்ட புள்ள ஸ்டேஜ் கேறணும், அந்த ஸ்டேஜ்ல நானும் வேண்ட மகனும் இருக்கணும், நானும் வேண்ட மகளும் இருக்கணும் சொல்ற முடிவோட தான் போகணும். அப்படியான ஒரு நிகழ்வாகத்தான் இது என்ன செய்யணும்னா மாறணும், அப்பதான் இதுல முழுமையான ஆப்ஜெக்டிவ் நோக்கம் அடையப்பட்டதாக இருக்கும். கடைசியாக கிட்டத்துல வந்த ஸ்காலர்ஷிப்ல ஒரு புள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கண்டால் ஸ்காலர்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்றாங்க, மரியம் நியாஸ். மரியம் நியாஸ் இருக்கிறீங்களா, கம் கம் கம், அவங்களோட உமா பாப்பா வந்திருக்கிறீங்களா, வாங்க பாப்போம் ஸ்டேஜுக்கு. அழுவுறது இல்ல, எங்க வைப்பற இல்லையா, அப்படியா, ரைட், ஓகே. சோ ஒரே ஒரு புள்ள தான் பாஸ் பண்றாங்க, அந்த புள்ளிட புள்ளையும் தந்தையும் வந்திருக்கிறாங்க. சோ செய்தி என்னண்டு கண்டா பேரண்ட்ஸ், இந்த எடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்த நோக்கம் என்னண்டு கண்டால் எஸ் இவங்க ரெகக்னைஸ் பண்ணப்பட வேண்டியவங்க, முழு ஊரும் அவங்களுக்காக வந்து பாராட்டுகளை தெரிவிக்கிறதுக்கும் பாராட்டை பெற்றுக்கொள்றதுக்கும் தகுதியானவங்கன்னு சொல்றது உண்டு. அதை விட முக்கியம் என்னண்டு கண்டால் போற நேரம் இங்கிருந்து இன்றைக்கு இப்ப முடிவெடுக்கணும் என்னண்டால் வர்ற முறை வரக்கூடிய எக்ஸாம்கள்ல எங்கட பிள்ளையும் இந்த மாதிரியான ஆக்களாக மாத்திரம் நாங்க அடுத்த முறை என்ன செய்ய கண்டா இந்த கிரவுண்ட்ல இடம் பத்தாம இருக்கணும், நீட்டுக்கு நிப்பாடுறது அந்த மாதிரியான ஒரு அடைவு என்ன செய்யப்படணும் கண்டால் வர்ற காலங்கள்ல வந்தால்தான் இந்த இன்றைக்குள்ள நிகழ்வுக்கு என்ன செய்ய கண்டா சரியான மீனிங் வரும். சோ இன்றைக்கு ஒரு மாற்றத்துக்குரிய நாள் என்று சொல்றது, ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய கண்டால் முடிவெடுக்கணும், ஆசைப்படுங்க இந்த மாதிரி நான் இந்த பிள்ளையோட ஸ்டேஜ்ல போயிட்டு நிக்கணும். யோசிக்காதுங்க, அந்த பிள்ளைங்க டிகிரி முடிச்சு பெரிய அடைவுகளை காணுவாங்க, இந்த ஓலவில் இன்னைக்கு நைனே எடுத்த புள்ள வர்ற முறை அவங்களோட பஸ்ல வர்ற நேரம் வந்து ஏலவில் த்ரீயே வரும், வருமா மாட்டாதாக்குமா, இன்ஷா அல்லா இப்பதே முடிவோடு தான் இருக்கிறான், நான் அந்த த்ரீயேக்கு நான் ரெடி ஆகுறேன்னு சொல்லி போட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்து பாஸ் பண்ணிருக்கிற புள்ள இன்ஷா அல்லா இந்த ஸ்கூல்லே கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல் இதுக்கு அப்புறம் இப்படி இருக்காது என்று சொல்றது பிரின்சிபல் சார் தெளிவா சொல்றார். அதுக்காக வேண்டி பின்னுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு டீம் இருக்குது, அந்த டீமும் முழுமையாக ஈடுபடுது. உங்களோட பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியாக கிடைக்கும். நான் சொல்றேன், மற்ற ஸ்கூல்ல விட இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்ஷா அல்லா கிடைக்கும். இவ நைனே எடுப்பா இன்ஷா அல்லா, நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல ஏலெவல் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல த்ரீயே எடுத்து ஃபேக்கல்ட்டி போவாங்க இன்ஷா அல்லா. சோ கடைசியாக ஒரு கைத்தட்டில் ஒன்று கொடுத்து அவங்களையும் அனுப்பி வைப்போம் மாஷா அல்லா.